ஓம் வாராகி தாயே வாராகி. அன்பு செல்வமே, உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். செல்வமே, பயம் கொள்ளாதே. உன் மனதில் நினைப்பது எல்லாம் நல்லதாக நினை, எல்லாம் நல்லதாக நடக்கும். மனதில் இரண்டு எண்ணங்கள் என்றும் தோன்றும், நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள். இந்த கெட்ட எண்ணங்களை மனதில் தோன்றும்போது அதற்கு நீ வலிமையை சக்தியை கொடுக்காதே. கெட்ட எண்ணங்கள் தோன்றும்போது அதை அப்படியே அந்த எண்ணங்களை மனதில் நினைக்காதே செல்வமே. கெட்ட எண்ணங்கள் தோன்றுவது போல் நல்ல எண்ணங்கள் தோன்றும். இந்த நல்ல எண்ணங்களை தான் உன் மனதில் அப்படியே வைத்து கொள்ள வேண்டும். என்றும் நல்லதே நினைக்க வேண்டும். நல்லவைகளுக்கு நீ சக்தி தர வேண்டும். என்ன வாராகி அம்மா நல்லவைகளுக்கு சக்தி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள்? நான் எப்படி சக்தி தருவது என்று உன் மனதில் நினைக்கின்றாய் செல்வமே? எதுவும் முடியாதது இல்லை சொல்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டு எண்ணங்கள் தோன்றும். கெட்ட எண்ணங்கள் தோன்றும் போது அதை நினைத்து பார்க்காதே. உடனே உன் மனதில் நல்லவைகளை நினைத்து பார்க்க வேண்டும். புரியவில்லையா? ஓர் உதாரணம் சொல்கிறேன் செல்வமே. உனக்கு வேலை கிடைப்பதற்கு விண்ணப்பம் கொடுத்துள்ளாய். அப்போது உன் மனதில் தோன்றும் இரண்டு எண்ணங்கள். முதலில் கெட்ட எண்ணம் தோன்றும், இந்த வேலை கிடைக்காது, இப்படி ஓர் எண்ணம் தோன்றும். இரண்டாவது, இல்லை இந்த வேலை கிடைக்கும் என்று இந்த நல்ல எண்ணம் தோன்றும். செல்வமே, வேலை கிடைக்காது என்ற எண்ணம் தோன்றுகிறது, அதைத்தான் உன் மனதில் நினைக்க கூடாது. ஒரு முறை அப்படி தோன்றும் போதே அதை அதோடு மறந்துவிட வேண்டும். அதை திரும்ப திரும்ப நினைக்கும் போதுதான் அதற்கு சக்தி கிடைக்கும். அப்போது அதே போல் நடக்கும். அதற்குத்தான் செல்வமே, எப்போதும் நல்லவைகளை மட்டும் மனதில் நினைக்க வேண்டும். செல்வமே, நீ நல்லதாக எப்போதும் நினைத்தால் என்றும் நல்லதாக நடக்கும். நல்ல எண்ணங்களே நினை. இப்போது புரிந்ததா இதற்கு எப்படி சக்தி கிடைக்கும் என்று? செல்வமே, நல்லதாக நினை, என்றும் நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி கொள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். வாராகி அம்மன் நான் இருக்கின்றேன்.